வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. கையெடுத்து கும்பிட்டு கத்தி கதரும் இந்த மீனவ பெண்களின் ஒரே கோரிக்கை இலங்கை சிறையில் உள்ள 35 மீனவர்களையும் உடனே விடுவிக்க வேண்டும் என்பதுதான். ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனில் இருந்து கடந்த ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற 35 மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படை கைது செய்தது. புத்தளம் சிறைச்சாலையில் அடைத்து வைக்கப்பட்டுள்ள மீனவர்களை உடனே விடுவிக்க கோரி அவர்களது உறவினர்கள் ஏற்கனவே பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தியும் பலனளிக்காத நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்திற்கு மனு கொடுக்க வந்த போதும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிறையிலிருந்து தங்களுக்கு போன் செய்த மீனவர்கள் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக கூறியதால் மிகவும் மனவேதனை அடைந்துள்ளதாக நடு ரோட்டில் குழந்தை குட்டிகளுடன் அமர்ந்து மீனவ பெண்கள் கத்தி கண்ணீர் வடித்தனர். மேலும் சிறையில் உள்ள மீனவர்களை விடுவிக்காவிட்டால் பாம்பன் பாலத்தை மறித்து போராடுவோம் அல்லது கடலில் குதிப்போம் எனவும் கொந்தளித்தனர். இந்திய குடிமகனுக்கு இலங்கை சிறை நிர்வாகம் எப்படி மொட்டையடிக்கலாம்? கடலில் மீன்பிடிக்கத்தானே சென்றார்கள், கொள்ளையடிக்கவா சென்றார்கள்? கடல் என்ன இலங்கையின் சொத்தா? இதனை யாரும் கண்டுகொள்ள மாட்டார்களா என ஆவேசமாக கேள்வி எழுப்பினர். இப்படி மீனவ பெண்கள் தனது குமுறலை கொட்டி கொண்டிருந்த போதே மரிய செல்வி என்ற பெண் திடீரென தான் மறைத்து வைத்திருந்த 5 லிட்டர் டீசலை தலையில் ஊற்றி தீக்குளிக்க முயன்றார். அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்கள் அவரை மீட்டு ஆட்சியர் அலுவலகத்திற்குள் அழைத்து சென்றனர். இதையடுத்து நெஞ்சில் அடித்து அழுதபடியே ஆட்சியர் அலுவலகத்திற்குள் சென்ற பெண்கள் தங்கள் கோரிக்கை மனுவை கொடுத்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட ஆட்சியர் விரைவில் மீனவர்களை மீட்க உதவுவார் என்ற எதிர்பார்ப்புடன் மீனவ பெண்கள் சோகத்துடன் வீடு திரும்பினர். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக ராமநாதபுரம் செய்தியாளர் பூபேஷ். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.